மத்தேயு 5:30. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. கண்ணில் பட்டதையெல்லாம் மனம் விரும்பினால் கை கரை படிந்திடும். கடவுளை அடைய விரும்புகின்றவர்கள் தீவிர ஆசைகளை விட்டுவிடத்தான் வேண்டும். வழக்கை போன்றிருப்போர் பாவத்தில் வீழ்த்த காரணமாயிருந்தால் அத்தகைய உறவையும் வெட்டிவிட துணிவு வேண்டும். பாவத்தோடு பரிவாரங்களோடு வாழ்வதை விட தூய்மையாக தனியாக வாழ்வது சிறப்பு. நிலையாயிருப்பவரும் நிலைகுலைய காலம் வரும். ஆன்ம விழிப்பு இருந்தால் மட்டுமே பாவ சோதனைகளை பிரித்தறியும் அறிவு தெளிவு கிடைக்கும். பாவத்தை பாவம் என்று உணரவும் அதை விட்டுவிடவும் விட்டுவிட்டதை மீண்டும் செய்யாதிருக்கவும் தூய்மையில் நிலைத்திருக்கவும் கடவுளில் இணைந்திருக்க வேண்டும். ஏனெனில் கடவுளோடு இருப்பவர்கள் பாவம் செய்வது இல்லை. ஜபம். இயேசுவே, மிக சிறிய அற்பமான ஆசைகளுக்காக மிக சிறந்த வாழ்வை நான் இழந்து விடாதிருக்க நீர் என்னோடு தங்கும். அமேன்.